நீட் 2021 எழுதிய என்னோட அன்பான மாணவர்களே, அவங்களோட அன்புக்குரிய பெற்றோர்களே, சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் வெளியே வந்துச்சு. நம்ம எல்லோரும் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நமது நீட் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ள கூடிய சீக்கிரம் அது வெளியே வரும் அப்படி எதிர்பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு ரிசல்ட் வெளியே விடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு தானே அந்த ஒரு விஷயம் வந்தது உங்களுக்கு தெரியும். மும்பையில் 2 மாணவர்கள் அவங்களோட எக்ஸாம் எழுதிட்டு இருந்த டைமில் கொஸ்டின் பேப்பர் மிக்ஸ்அப் ஆகி தப்பான கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணி நீட் எழுதியது, அப்படிப்பட்ட ஒரு வழக்கு மும்பை ஹைகோர்ட்டில் வந்தபோது இந்த 2 மாணவர்களோட எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாமல் நீட் ரிசல்ட் வெளிவிட வேண்டாம் அப்படிதானே மும்பை ஹைகோர்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கிட்ட சொல்லியிருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி 1,600,000 மாணவர்களோட விஷயம்தானே நீட் எக்ஸாமினேஷன். இந்த 2 மாணவர்களுக்காக இந்த 1,600,000 மாணவர்களோட ரிசல்ட் வித்ஹெல்ட் பண்ணுறது அது அந்த அளவுக்கு ஒரு நீதியான விஷயம் கிடையாது அப்படிதானே நம்ம நினச்சிருந்தது. அதே மாதிரி தானே சுப்ரீம் கோர்ட்டோட புது வெர்டிக்ட் வெளியே வந்தது. உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, நாங்கள் ரிசல்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எந்த எங்களுக்கு பெர்மிஷன் மட்டும் கிடைச்சால் போதும், அப்போவே ரிசல்ட் வெளியே விடலாம் அப்படி தானே. ஸோ கூடிய சீக்கிரம் நமது ரிசல்ட்டு வெளியே வரும். நீட் எழுதிய மாணவர்களோட ஹார்ட் பீட் அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் விதவிதமான கட் ஆஃப் அப்படி வரும், கட் ஆஃப் இப்படி வரும், மார்க் இப்படி வரும், அப்படி எல்லாமே நிறைய பேர் அப்படிப்பட்ட விஷயங்களில் வீடியோ போட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்து போன ரொம்ப நாள்களாக நமது நீட் எழுதிய மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டமான மனநிலையில் தானே இருந்திருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர போகிறது. 1,600,000 பேர் எழுதிய இந்த நீட் எக்ஸாமினேஷனில் இந்தியாவில் மொத்தமாக நமக்கு எத்தனை ரேங்க் கிடைச்சது, நமது பொசிஷன் எங்கே, அது மட்டும் தானே இந்த ஒரு ரேங்க் லிஸ்ட் வழியாக நமக்கு தெரியும். ஆல் இந்தியா கோட்டா வழியாக அட்மிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ரேங்க் லிஸ்டில் கிடைச்ச மார்க் நமக்கு ரொம்ப உதவியாகும். தமிழ்நாட்டிலே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் கிடைச்ச மெஜாரிட்டி மாணவர்கள் கூட ஆல் இந்தியா கோட்டா வழியாக அட்மிஷன் எடுக்கிறது கம்மியான ஒரு சூழ்நிலை தானே போன வருடங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த வருடம் எப்படி நடக்கும் அது நமக்கு தெரியாது. தங்களுக்கு பிடிச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும்னு நினச்சி அவங்க ஸ்டேட் கோட்டா வழியாக தானே அட்மிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இனி அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மார்க் கம்மியானவங்க கூட தமிழ்நாட்டில் கிடைச்சால் மட்டும் போதும் அப்படி நினச்சி தானே மெஜாரிட்டி ஆள்கள் இருக்கிறது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் இந்தியா ரிசல்ட்டினாலே அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் எத்தனை ரேங்க் கிடைச்சிருக்கு, ஆல் இந்தியாவில் நமது பொசிஷன் என்ன, அது புரியுதுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்தில் அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அது மட்டும் தானே ஆல் இந்தியா ரேங்க் லிஸ்டில் கட் ஆஃப் ரேங்க் வழியாக நம்மளாலே சொல்ல முடியும். அதுதானே உண்மை. அப்பொழுது தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜஸில் எல்லாமே நமக்கு அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அது கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த கட் ஆஃப் ரேங்குக்காக நம்ம ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டு வெயிட் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு கேஸு கன்சிடர் பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு என்னது தானே சொன்னது, அது நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பாருங்க, வி வில் இஷ்யூ நோட்டீஸ் அண்ட் ஸ்டே த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். எஸ்ஜி சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க தானே, எஸ்ஜி அவங்க தானே சோலிசிட்டர் ஜெனரல், அவங்க தானே என்டிஏக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆயது. யூ அனௌன்ஸ் த ரிசல்ட். There are 16 lakhs students who are eagerly waiting for the results. We will see what we can do for these 2 students. Because of these 2 students, we cannot release the result. The NTA is ready to rectify whatever has happened with the students. But please announce the result. இதுதானே Justice Rao சொன்னது. ஓகேவா, இந்த ஒரு வெர்டிக்ட் வெளியே விட்டது ஜஸ்டிஸ் எல் நாகேஸ்வர ராவ், சஞ்சீவ் கன்னா அண்ட் பி ஆர் கவாய்
இப்படிப்பட்ட மூணு ஜட்ஜஸ் தானே. இனி அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா? அது இந்த ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும், அது கூட அந்த ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, எதா இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த நமது ரிசல்ட் வரும், ரிசல்ட் வரும், ரிசல்ட் வரும். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. யாருமே அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம். அப்படி சொன்னால் கூட எக்ஸாம் எழுதியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு டென்ஷன் மனசுக்குள்ளே இருக்கும். ஏற்கனவே என்டிஏ வெளியே விட்ட ஆன்சர் கீயும் தங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டுடைய ஸ்கேன்டு கோப்பியும் சேர்த்து மார்க் எல்லாம் கால்குலேட் பண்ணி மார்க் எப்படி கிடைச்சிருக்கு அது உங்களுக்கு இப்பொழுது ஏற்கனவே தெரியும். இது ரேங்கு தானே வரப்போகிறது. மார்க்கை விட இம்பார்ட்டன்ட் எப்போதுமே ரேங்கு தானே. முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரே மார்க்கு கிடைச்ச 10 பேர் இருந்தாலும் அவங்கள 10 ரேங்காய் பிரிப்பாங்க. 100 பேர் இருந்தால் 100 ரேங்காய் பிரிப்பாங்க. 1000 பேர் இருந்தால் 1000 ரேங்காய் பிரிப்பாங்க. ஒரே மார்க் கிடைச்சு நினைச்சு ஒரே ரேங்கு கண்டிப்பாக வராது. கூடிய சீக்கிரம் அந்த ரேங்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். இது வெளியே வந்ததுக்கு பிறகு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல முடிவெடுக்கணும். எந்த ஒரு விதம் இனி முன்னாடி போகணும் அப்படி நமக்கு முடிவெடுக்கணும். ஓகேவா? ஆல் இந்தியா ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்த பிறகு ஆல் இந்தியா குவாட்டா கவுன்சிலிங்குக்காக நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெளியே வரும். அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு தைரியமுடன் முன்னாடி போகலாம். உங்கள் அன்போடு ஜாலி.